எந்த இடத்துல வளர்கிறோம் என்பது முக்கியமல்ல, எப்படி வளர்கிறோம் என்பது ரொம்ப முக்கியம். அது உங்களுடைய கரத்தில் இருக்கிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ நாமத்தினால இந்த புதிய காணொலியில் உங்களை சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலே நாம் பேசப்போகிற முக்கியமான விஷயத்தை நாம் கவனித்தால் நமக்கு மிகவும் நன்றாயிருக்கும். பெரும்பாலும் நம்முடைய வாழ்க்கையில் நாம் சாதகமான விஷயங்களை நம்மை சுற்றிலும் இருக்க வேண்டும் என்று சொல்லி நினைக்கிறோம். எந்த ஒரு விஷயத்திலும் எந்த ஒரு காரியத்தை நாம் செய்தாலும் அதிலே நமக்கு சாதகமானவைகள் இருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் நினைக்கிறோம். பாதகமானவைகள் இருக்கும் என்று சொன்னால் நம்மாலே எதை செய்ய விரும்புகிறோமோ அதை சரியாக செய்ய முடியாது என்று சொல்லி நாம நம்பிக்கொள்கிறோம். ஆகையினாலே இந்த நாளினுடைய தலைப்பை எனக்கு சாதகமானவைகள் என்று நாம் வைக்கலாம். இந்த செய்திக்கு ஆதாரமாக நான் எடுத்துக்கொண்டிருக்கிற வேத பகுதி எது என்று சொன்னால் அப்போஸ்தலர் நடபடியின் புஸ்தகம் 13 அதிகாரத்தை நான் எடுத்துக்கொள்ள விரும்புகிறேன். 3 நபர்களை குறித்து நாம் அங்கே ஒரு கேரக்டர் ஸ்டடியை நாம் பண்ண போகிறோம். அந்த 13 அதிகாரத்தினுடைய முதல் வசனத்தில் ஒரு நபருடைய பெயர் குறிக்கப்பட்டிருக்கிறது. காற்பங்கு தேசாதிபதியாகிய ஏரோதுடனே கூட வளர்க்கப்பட்ட மனாயினும் தீர்க்கதரிசிகளாயும் போதகர்களாயும் இருந்தார்கள் என்பதாக அங்கே மனாயின் என்கிற ஒரு நபரை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. அவன் வளர்க்கப்பட்ட சூழ்நிலையை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. அவன் எங்கே வளர்ந்தான், யாரோடு கூட வளர்ந்தான் என்பதை நாம் அங்கே பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவுக்கு நியாயத்தீர்ப்பு கொடுக்கப்பட்ட இடம் அல்லது இயேசு கிறிஸ்துவை அவமானப்படுத்தின இடம், இயேசு கிறிஸ்துவை ஒருவேளை ராஜாவாக இருப்பாரோ என்று சொல்லி பயந்து அவருடைய நியாயங்கள் தள்ளப்பட்ட இடத்திலே அவன் அந்த தேசாதிபதியோடு கூட வளர்க்கப்பட்டவன் என்பதாக மனாயினை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. அவனுக்கு அங்கே ஒரு ஃபேவரபுளான ஒரு சூழ்நிலை கிடையாது, அவனுக்கு சாதகமான ஒரு சூழ்நிலை கிடையாது. அங்கே அவனுடைய வாழ்க்கை நடத்தி கொண்டிருந்தாலும் அவனுடைய வாழ்க்கை அவன் நடத்தி கொண்டிருந்தாலும் என்ன சம்பவம் நடந்ததுன்னு சொன்னால், அங்கே இருக்கிறவர்களைப் போல அவன் இல்லாமல், அங்கே இருக்கிறவர்களைப் போல தன்னுடைய வாழ்க்கை அமைத்து கொள்ளாமல் அவன் தீர்க்கதரிசியாயும் போதகராயும் இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்குள்ளான பாதையை அவன் தேர்ந்து கொண்டு அங்கே வளர்ந்தான் என்பதாக பார்க்கிறோம். அந்த பாதகமான சூழ்நிலை அவனை ஒருபோதும் அவனுடைய டார்கெட்டிலிருந்து அது தள்ளிவிடவில்லை. அவன் தன்னுடைய இலக்கை அடைந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். அருமையானவர்களை, நாம் நமக்கு சாதகமான சூழ்நிலைகள் இல்லை என்று சொன்னால் நாம் நினைக்கிறோம் நாம் நம்முடைய இலக்குகளை அடைய முடியாது அல்லது நாம் அவைகளிலே தோற்றுப்போவோம் என்று சொல்லி நினைக்கிறோம். ஏரோதுடைய அரண்மனையிலே ஏரோதுட கூட வளர்க்கப்பட்ட அவன் ஜெபத்திற்கென்று எப்படி அறைகளை தேர்ந்தெடுத்திருப்பான், இல்லை என்று சொன்னால் ஒரு குற்றவாளி என்று தீர்க்கப்பட்டவரை நோக்கி அவன் எப்படி ஜெபித்திருப்பான் என்பதை உங்களுடைய யோசனைகளுக்கே விட்டுவிடுகிறேன். ஆகையினாலே சூழ்நிலைகளை காரணம் சொல்லாமல் அந்த சூழ்நிலைகள் மத்தியிலே நாம் வாழப்போகிற நல் வாழ்க்கைக்கு அல்லது நாம் தேர்ந்தெடுத்திருக்கிற ஒரு நல் வாழ்க்கைக்கு நம்மை ஆயத்தப்படுத்தி கொள்ள நமக்கு தேவனாகிய கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி ஜெபித்துக் கொள்ளுங்கள். மனாயினை போல உங்களுடைய வாழ்க்கையில் பாதகங்கள் இருக்கும் என்று சொன்னாலும் ஒருபோதும் கவலைப்படாதீர்கள். அந்த பாதகங்கள் மத்தியிலே நம்மாலே நம்முடைய வாழ்க்கையை சரியான திசையில் அமைத்து கொள்ள முடியும் என்பதை அந்த அருமையான மனாயினுடைய வாழ்க்கை நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். எப்படி சேற்றிலே செந்தாமரை மலர்கிறது என்று ஒரு பழமொழி இருக்கிறதோ அப்படி ஒரு வாழ்க்கையை அவன் செய்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். அதே போலவே வேதம் இப்படி சொல்லுகிறது, 6 வசனம் இப்படி சொல்லுகிறது, பரேசு என்னும் பெயர் கொண்ட மாய வித்தை காரணம் கள்ளத்தீர்க்க தரிசியமான ஒரு யூதனை கண்டார்கள். இந்த யூதர்களை குறித்து உங்களுக்கு தெரியாததை நான் சொல்லப்போகிறதில்லை. தேவனிடத்திலிருந்து வசனத்தை பெற்றுக்கொண்டவர்கள், வசனத்தை பெற்றுக்கொண்டவர்கள் தேவர்கள் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது என்று சொல்லி இயேசுவும் பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். அருமையான தெய்வ பிள்ளைகளே, வசனம் இருக்கிறது, தேவனுடைய நெருக்கமாக இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது, ஆசரிப்பு கூடாரம் இருக்கிறது, ஊழியக்காரர்கள் இருக்கிறார்கள், ஆசாரியர்கள் பிரதான ஆசாரியர்கள் இருக்கிறார், எல்லாரும் இருக்கிறார்கள். ஆனால் இவன் ஒரு வாழ்க்கை முறையை தெரிந்து கொள்கிறான். எல்லா ஃபேவரபிள் கண்டிஷனும் இவனுக்கு இருக்கிறது. தன்னுடைய ஆவிக்குரிய உலகத்தை இவன் சிருஷ்டித்துக் கொள்ள முடியும், சரியான ஒரு நபராய் வர முடியும். ஆனால் அவனுக்கு தேவை ஆவிக்குரிய உலகம் அல்ல, அதற்கு மாறாக அவனுக்கு தேவைப்படுவது எல்லாம் பிசாசுடைய தொடர்பும் அல்லது மாய வித்தைகளை கற்றுக்கொள்கிறதுல இருக்கிற ஆர்வமும் அவனை வேற்றொரு மனுஷனாய் மாற்றினது. இந்த உலகத்தை அவன் சிருஷ்டித்த போது அவனிடத்தில் அநேக விஷயங்கள் வளர்ந்தது என்று சொல்லி பவுல் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அதை நாம் பிறகு பார்க்கலாம். யூதனாயிருந்து தேவனிடத்திலிருந்து வசனத்தை பெற்றுக்கொண்டு
மாய வித்தைக்காரனாய் தன்னுடைய வாழ்க்கையை அமைத்து கொண்ட ஒரு மனிதனை குறித்து அங்கே பார்க்கிறோம். இன்றைக்கும் சபைகளிலே வேதவசனம் இருக்கிறது, ஊழியக்காரர்கள் இருக்கிறார்கள், கர்த்தர் இருக்கிறார், எல்லாம் இருக்கிறது. எல்லா வாய்ப்புகளும் நம்மை சரிப்படுத்திக் கொள்வதற்கு இருந்தாலும் யூதாசை போல நம்முடைய வாழ்க்கையை நாம் மாற்றி அமைத்துக் கொள்ளுகிற சூழ்நிலைகளை அநேக சபைகளில் பார்க்கிறோம், செய்திகளில் கேள்விப்படுகிறோம். அநேக பிள்ளைகள் பாவங்களுக்கு தங்களை ஒப்பு கொடுத்திருக்கிறதை பார்க்கிறோம். அவைகளிலே அகப்பட்டு அவர்கள் கைது ஆகிறதையும் பார்க்கிறோம். ஆகையினால பிரியமானவர்களே, எந்த இடத்துல வளர்கிறோம் என்பது முக்கியமல்ல, எப்படி வளர்கிறோம் என்பது ரொம்ப முக்கியம். அது உங்களுடைய கரத்தில் இருக்கிறது என்பதை உங்களுடைய வாழ்க்கை சொல்லுகிறதை பார்க்கிறோம். அதற்கு அடுத்ததாக 7வது வசனம் சொல்கிறது, அவன் விவேகம் உள்ள மனுஷனாகிய செர்கியு பவுல் என்னும் அதிபதியுடனே கூட இருந்தான். அந்த அதிபதி பவுலையும் சவுலையும் அழைப்பித்து அவர்களிடத்திலே தேவ வசனத்தை கேட்க ஆசையாக இருந்தான் என்பதாக அங்கே இன்னொரு நபரை கொடுத்து சொல்லப்படுகிறது. அவன் ஒரு அதிபதி, அவனுக்கு 1000 வேலைகள் இருக்கும். அவனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற அநேக வேலைகளை அவன் முடிக்க வேண்டியதாக இருந்திருக்கும். ஆனால் தன்னுடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ள அவன் தேவ வசனத்தை கேட்க பவுலையும் பர்னபாவையும் அழைப்பித்து அதை கேட்பதற்கு ஆசையாக இருந்தான் என்பதாக எழுதப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு ரொம்ப பிஸியான வேர்ல்டில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நமக்கு எல்லாவற்றுக்கும் நேரம் இருக்கிறது. ஆனால் நம்முடைய வாழ்க்கைக்கு ஆறுதலையும் தேர்தலையும் வழியையும் காட்டக்கூடிய வேத வசனத்தை கேட்பதற்கு நமக்கு நேரம் இல்லாமல் இருக்கிறது. ஆலயத்துக்கு போவதற்கோ அல்லது வேத வசனத்தின் மேலே கவனத்தை வைப்பதற்கோ நம்முடைய வாழ்க்கையில் நேரம் இல்லாமல் இருக்கிறது. மட்டுமல்ல, நாம் அவை எல்லாவற்றையும் கைபேசியில் கண்டு திருப்தி அடைகிறவர்களாக காணப்படுகிறோம். அருமையானவர்களே, தேவனாகிய கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய வாழ்க்கைக்கு நன்மை உண்டாக்கிறவைகளை கேட்பதற்கு ஏதுவானவர்களாய் நேரத்தை நமக்கென்று ஒதுக்குவதற்கு நாம் ஞானம் உள்ளவர்களாய் இருக்கத்தக்கதாக இவனுடைய வாழ்க்கை நமக்கு சொல்லித்தருகிறது பார்க்கிறோம். மனாயினையும் செருகி பவுலையும் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஒரு முன்னுதாரணமாய் கொண்டோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கை செழிப்புக்கும் நன்மைக்கும் எதுவாய் மாறிப்போகும். மாறாக நான் வேதத்தை வைத்து கொண்டே இருந்து என்னுடைய வாழ்க்கையை நான் பாபத்திற்கு ஒப்புக் கொடுப்பேன் என்று சொன்னால் என்னுடைய வாழ்க்கை பரியேசுவை போல மாறிப்போகும். அந்த விஷயத்தினுடைய விளைவுகளை நாம் பார்க்கலாம். ஒருவன் தீர்க்கதரிசியாய் போதகனாயும் இருந்தான். ஒருவேளை இந்த அதிபதி அதற்கு பிறகு ரசிக்கப்பட்டு என்னவாய் மாறினான் என்று சொல்லி நமக்கு தெரியாது. ஆனால் நன்மைக்கு ஏதுவானவர்களை கேட்பதை பழக்கமாக வைத்திருந்தான். இந்த பரியேசு என்கிறவன் தன்னுடைய வாழ்க்கையை அமைத்து கொண்டதனுடைய விளைவை அவன் அறுத்து வைத்திருந்தான். அதை குறித்து 10வது வசனம் சொல்கிறது, எல்லா கபடமும் எல்லா பொல்லாங்கும் நிறைந்தவனே, பிசாசின் மகனே, நீதிக்கெல்லாம் பகஞ்சனே, கர்த்தருடைய செம்மையான வழிகளை புரட்டுவதில் ஓயமாட்டாயோ என்பதாக அவன் பெற்று வைத்திருந்த எல்லா கேரக்டரையும் தன்னுடைய பரிசுத்தாவின் வல்லமையினாலே பவுல் சொல்லி அதட்டுகிறதை பார்க்கிறோம். முரணானவைகளை தெரிந்து கொண்டு நமக்கு நல்ல சூழ்நிலைகள் இருந்தாலும் முரணானவைகள் மேலே நம்முடைய கவனத்தை செலுத்துவோம் என்று சொன்னால் என்னுடைய வாழ்க்கையில் கபடத்தை நான் அறுப்பேன், பொல்லாங்கை நான் அறுப்பேன், பிசாசின் மகனாய் என்னுடைய வாழ்க்கையை நான் அமைத்துக்கொள்வேன், நீதிகளுக்கு பகிஞ்சனாய் என்னுடைய வாழ்க்கை மாறிப்போகும். ஒரு நல்ல வழிகளை மாற்றி மாற்றி பேசுகிற குணமுடையவனாய், நல்லவைகளை மற்றவர்களும் பெற்றுக்கொள்ளாதபடி தடுக்கிறவனாய் என்னுடைய வாழ்க்கை மாற்றிக்கொள்வேன் என்பதை பரிசுத்த ஆவியானவர் அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆகையினால் பிரியமானவர்களே, நமக்கு அனுகூலமான சூழ்நிலைகள் இருந்தால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அதற்காக நீங்கள் கர்த்தரை துதியுங்கள். அவைகளிலே நீங்கள் நன்மைகளை பெற்றுக்கொண்டு உங்களை வாழ்க்கை அமைத்து கொள்ளுங்கள். தீமையான அல்லது பாதகமான வழிகள் உங்களை சுற்றிலும் இருக்கும் என்றாலும் கவலைப்பட வேண்டாம். மனாயினை போல உங்களை வாழ்க்கை அமைத்து கொள்வதற்கு நீங்கள் பிரயாசப்படுங்கள். நீங்கள் எதை விதைக்கிறீர்களோ அல்லது எதை விரும்புகிறீர்களோ அதை கர்த்தர் உங்களை வாழ்க்கையில் நேரிட பண்ணுவார் என்பதே இந்த நாளுடைய செய்தியாக இருக்கிறது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.